हेलो चिल्ड्रन, वेलकम टू जॉय क्लासरूम। इनकी क्लास नाम 9th स्टैंडर्डोड 5th चैप्टर कोऑर्डिनेट ज्योमेट्री नाम पाकपो। अंत कोऑर्डिनेट ज्योमेट्री नम ग्राफ मेथड एपड़ी सम्स वर्क आउट पन्रदुंग टुडे क्लास उंगलुक्कु ना सोल्ली कुडुक्करमा। ओके, फर्स्ट इंगे गवनिंग उंगलोड बुक पेज नंबर 190 पाती ऑरेंज कलर टेबलर कॉलम कलर टेबलर कॉलम रीजियन क्वाड्रेंट नेचर ऑफ एक्स एंड वाई साइंस ऑफ दि कोऑर्डिनेट्स इप्पा ग्राफ वे ना उड़क्र नमुक ग्राफ शीट नाम वो वर्टिकल लाइन देन हरिजोंटल लाइन्स नाम यूज पड़ो। हरिजोंटल लाइन नहीं राइट साइड यूज पड़े लेटर वो कैपिटल एक्स, दिस इज एक्स एक्सिस। ओके मैम, इधे राइट साइड यूज पड़े एक्स एक्सिस, लेफ्ट साइड यूज पड़े एक्स डैश। ओके, सो इत वो एक्स एक्सिस लाइन्स एक्स एंड एक्स डैश। इन दि मिडल ऑफ दि ग्राफ लाइन वो नम ओन एड़ुत्तुकुवोम, नम और वर्टिकल लाइन ड्रा पण्णुवोम, अदोड़ नेम्स वो नम टॉप वाई कुडुत्तुकणुम, डाउन वाई डैश अप्पडिनु सोल्लि नम राइट पण्णिक्कणुम। இப்ப இதல்ல நீங்க கட் ஆகுற அந்த 1 பாயிண்ட் இருக்கல்லையா, தட் இஸ் o. ஓகே children, இப்ப நம்ம நேம் ஆஃப் தி கிராஃப் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, தட் இஸ் தி ரீஜியன்ஸ். ஓகே children, x x dash, y y dash, middle of the point o. ஓகே அம்மா, இப்ப பாருங்க இங்க x இருக்கு, o இருக்கு, y இருக்கு. ஒரு நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு L ஷேப்ல ஒரு இது கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஒரு பார்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸ்கொயர் பார்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கல்லையா, இங்க இருக்க டாப்ல ஃபர்ஸ்ட் பார்ட், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், அதாவது முதல் பகுதி நம்ம சொல்லலாம். ஓகேமா, இந்த இதுல இருக்கிற ரைட் சைடுல இருக்கிற டாப்ல வர பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். இங்க வந்து நம்ம யூஸ் பண்ற சிம்பல் வந்து பிளஸ் அண்ட் பிளஸ். ஏன் நம்ம பிளஸ் பிளஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம நார்மலா கிராஃப் டிரா பண்ணும்போது நீங்க வந்து இன்டிஜர்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். அந்த இன்டிஜர்ஸ் ரைட் பண்ணும்போது நீங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நீங்க ரைட் சைடும், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஃப்ட் சைடும் ரைட் பண்ணுவீங்க. அதேதான் y-ல ரைட் பண்ணும்போது டாப்ல பாசிட்டிவும் டவுன்ல நெகட்டிவும் நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகேமா, சோ இதுதான் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறத கால்குலேட் பண்ணி தான் இங்க இருக்கிற சைன்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே சொல்றேன், இப்ப பாருங்க இங்கேயும் பிளஸ் நம்பர்ஸ், இங்கேயும் பிளஸ் நம்பர்ஸ். நமக்கு எக்ஸ் ஓ ஒய், எக்ஸ் ஓ ஒய்யோட குவாட்ரன்ட் வந்து 1, இதுல வர சைன் வந்து பிளஸ் அண்ட் பிளஸ். ஓகே சில்ட்ரன், சோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, தென் ஒய் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. 0-வை விட அதிகமான நம்பர்ஸ் தான் நம்ம இந்த ரெண்டுலயுமே பாக்குறோம். ஓகேமா, அடுத்தது பாருங்க, எக்ஸ் இருக்கு, அதாவது எக்ஸ் டேஸ், எக்ஸ் டேஸ் ஓ ஒய். இப்ப நம்ம எக்ஸ் ஓ ஒய் கண்டுபிடிச்சத ஃபர்ஸ்ட்னு எடுத்தோம், அடுத்தது எக்ஸ் டேஸ் ஓ ஒய், இது வந்து செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் குவாட்ரன்ட். இரண்டாவது பகுதியில நமக்கு என்ன இருக்கு, மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறத தான் ரைட் பண்ணணும். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கிறதுனால மைனஸ், y axisல பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கிறதுனால பிளஸ். ஓகேயா, ஃபர்ஸ்ட் 1 இஸ் பிளஸ் அண்ட் பிளஸ், செகண்ட் 1 இஸ் மைனஸ் அண்ட் பிளஸ். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது x dash o y. ஃபர்ஸ்ட் இங்க வந்தோம், இங்க வந்தோம், அடுத்து இங்க வந்திருக்கோம், x dash o y. இதோட ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா both the answers are negative. இங்கேயும் நெகட்டிவ்ல தான் இருக்கு, டவுன்லயும் நெகட்டிவ்ல தான் இருக்கு.
So both the values are negative signs. So minus and minus la vara numbers ella nama inda place la mark panna porom. So this is the third quadrant. Inda values nama pathinga na x is greater than 0. Sorry, x is less than 0 and y also less than 0. அப்படின் நம்ம எடுக்கும் போது ஜீரோவை விட கம்மியான நம்பர்ஸ் தான் இதுல இருக்கும். ஓகே அம்மா, அடுத்தது பாருங்க. நம்ம ரைட் பண்ண போறது x o y dash. This is the last quadrant, fourth quadrant, அதாவது நான்காவது பகுதி. இந்த நான்காவது பகுதியில நம்மளுக்கு எப்படி வேல்யூஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் x ல இருக்கிறது பார்க்கணும். x வந்து பிளஸ், y ல வந்து மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் நம்பர் அண்ட் மைனஸ் நம்பர் வந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் தி ரீஜியன். நம்ம இதுல தான் ரீஜியன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரீஜியன்ஸ்ல இருந்து குவாட்ரன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் x அண்ட் y, அதாவது x வேல்யூ எப்படி இருக்கும், y வேல்யூ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டுமே பிளஸ்ல வந்து ரெண்டுமே ஜீரோ விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல மார்க் பண்ணணும். ஒன்று ஜீரோல, அதாவது x வந்து லெஸ்ஸாகவும் y வந்து கிரேட்டராகவும் இருந்ததுன்னா அப்போ வந்து செகண்ட் குவாட்ரண்ட். மைனஸ் பிளஸ் வேல்யூஸ் வரும்போது இதில் மார்க் பண்ணுவோம். அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே மைனஸ்ல வந்துச்சுன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். ஃபோர்த்தில் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்ல வரும்போது இதில் மார்க் பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், இது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறதுக்கான கிராஃப். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி மெமரி பண்ணிக்கலாம், ப்ளஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், மைனஸ் ப்ளஸ்ல வந்ததுன்னா செகண்ட் குவாட்ரண்ட், மைனஸ் மைனஸ்ல வந்ததுன்னா தேர்ட் குவாட்ரண்ட், ப்ளஸ் மைனஸ்ல வந்ததுன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகே சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம்க்கு வந்துடலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு 5.1 கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இன் விச் குவாட்ரன் டஸ் தி ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் லை. இப்போ அந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட்ஸ் எந்த குவாட்ரண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எந்த குவாட்ரண்ட் மேல இந்த பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேம்மா, இங்க பாருங்க 3, -8 கொடுத்துருக்காங்க. 3ங்கிறது பிளஸ் நம்பர், -8ங்கிறது நெகட்டிவ் நம்பர். ஓகேயா, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்ததுன்னா நம்ம எந்த குவாட்ரண்ட்ல மார்க் பண்ணுவோம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அங்க ரைட் பண்ணும்போது நீங்க எப்படி எழுதலாம், த எக்ஸ் குவாடினேட் இஸ் பாசிட்டிவ், ஒய் குவாடினேட் இஸ் நெகட்டிவ். ஸோ நம்ம மார்க் பண்ற அந்த லை பாயிண்ட் எதுல வரும், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேயா, நீங்க ரைட் பண்ணனா போதும். அடுத்தது பாருங்க, இதுவும் -1 இதுவும் -3, எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேயா, இங்க பாருங்க தேர்ட் குவாட்ரண்ட், ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்ததுன்னா தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ நம்ம ரைட் பண்ணும்போது த எக்ஸ் குவாடினேட் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் குவாடினேட் இஸ் நெகட்டிவ். ஸோ பாயிண்ட் -1, -3 லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். அடுத்தது பாருங்க 2, 5. 2 இஸ் பாசிட்டிவ், 5 ஆல்சோ பாசிட்டிவ், அதனால ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ எக்ஸ் குவாடினேட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் குவாடினேட் இஸ் பாசிட்டிவ். ஸோ பாயிண்ட் 2, 5 லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அடுத்தது த எக்ஸ் குவாடினேட் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் குவாடினேட் இஸ் பாசிட்டிவ், அதாவது -7 and 3. First one is negative, second one is positive. That means that is the second quadrant. Okay children, so இப்படி கேட்டாங்க, in which quadrant னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த symbols யூஸ் பண்ணி, அதாவது sign of the coordinate யூஸ் பண்ணி அது எந்த quadrantல இருக்குங்கிறத நம்ம find out பண்ணணும். Okay children, so today class is finished. Tomorrow I take that another sum. Thank you.